எலைல் பிளஸ் ராயல் பாஸ் பிஜிஎம்ஏ ஃப்ரீயா தராங்க. சோ ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைசன் கேமர். நான் உங்க டைசன். இனி கூட நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேற லெவலான சிறப்பான தரமான ஈவென்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இப்பதான் பிஜிஎம்ஏக்கு ஏ3 ராயல் பாஸ் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஏ3 ராயல் பாஸ் அதுவும் எலைட் பிளஸ் பிஜிஎம்ஏ ஃப்ரீயா தராங்க. அதை பத்தி தான் இனி கூட நம்ம பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போற கூடிய மறக்காம டைசன் கேமர் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெட்ஸ் பிகின் கைஸ். ஸோ நம்ம பிஜிஎம்ஐயோட பார்ட்னர் ப்ரோக்ராமில் இருக்கனால நமக்கு பிஜிஎம்ஐ ஏ3 ராயல் பாஸோட சேர்த்து 9100 யூசியும் சென்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி தான் மெயிலில் ஏ3 ராயல் பாஸ் எலைட் பிளஸ் சென்ட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அதை கலெக்ட் பண்ணிட்டு சம்பவத்துக்குள்ளே போவோம். எனக்கு ராயல் பாஸ் பார்த்தீங்கன்னா 2 நாள் கழிச்சு தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஆர்பி ஆக்டிவிட்டி பேக் பற்றி வீடியோ போகணுன்றக்காக ஏகப்பட்ட ஆர்பி பாயிண்ட்ஸை நான் ஆல்ரெடி பை பண்ணி வச்சுட்டேன். பட் நான் என்ன ரிவார்ட்ஸை கலெக்ட் பண்ணல. அந்த வீடியோ பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ எலைட் பிளஸை நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிடலாம். ஓகே கொடுத்தோடனே ஃப்ரீ பாஸ்லேருந்து நம்ம எலைட் பிளஸ்க்கு அப்கிரேட் ஆயிடுவோம். எஸ் ஃபைனலி அப்கிரேட் ஆயாச்சு. எலைட் பிளஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுனால விக்டரி டான்ஸ் அமௌண்ட் ஃப்ரீயாக கிடைச்சிருக்கு. டேகர் அப்படின்ற ஒரு வெப்பனும் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஒரு ஃப்ரேம், அதுக்கடுத்து ஆர்பி பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா நம்ம கிடைச்சிருக்கு. 100 ஆர்பி போனதுனால ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் நம்ம இப்போ கலெக்ட் பண்ண போறோம். அதை கலெக்ட் பண்ற சுகமே வேற லெவலில் இருக்கும். ஓகே, லெஜெண்டரி அவுட்ஃபிட், லெஜெண்டரி ஹெட்கியர், ஃபேமஸ் கன்னு, பிளெயின் ஃபினிஷ், ஹெல்மெட், கமான், அடுத்து டிபி கிடைச்சிருக்கு, எமோட் கிடைச்சிருக்கு. இந்த அவுட்ஃபிட் சூப்பரான ஒரு அவுட்ஃபிட். ஓகே, அடுத்தது இது தேவையில்லாது. M10 சூப்பர் கன் ஸ்கின், பேக் பேக் ஆர்னமெண்ட் தேவையில்ல, பைக் ஸ்கின் சூப்பராக இருக்கு, ஸ்மோக் கிரினேட் ஓகே, எமோட் ஓகே, ஸ்காரல் ஓகே, மாஸ்க்கும் நல்லா இருக்கு. ஃபைனலி மெத்திக் அவுட்ஃபிட் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு கைஸ். நம்ம வந்து 100 ஆர்பி வரைக்கும் போயாச்சு. போனதுக்கான ராயல் பாஸ் ரிவார்ட்ஸையும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம். டன் 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 டன். எலைட் பிளஸ் பர்ச்சேஸ் பண்ணதுனால நம்மளால கிளாசிக் கிரேட் கூப்பன் சார் எமோட் ரெடீம் பண்ணிக்க முடியும். எமோட்ஸ் எல்லாமே ரெடீம் பண்ணதுனால கிளாசிக் கிரேட் கூப்பன் ரெடீம் பண்ணுறேன். நம்ம தொடர்ந்து ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கனால நமக்கு இஇசட் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் வீக்குக்கான மிஷினையும் ஓப்பன் பண்ணியாச்சு. டன்னு. அதில் 2 ஆர்பி மிஷன் கார்டும் ஃப்ரீயாக ரெகுலராக தருவாங்க. ஓகே டன் டன் டன். இப்போ வந்து நம்ம ஆர்பி பாயிண்ட்ஸ் நம்மகிட்ட நிறையா இருக்குது. அதை வச்சு தேவையான ஐட்டங்கள் வந்து வாங்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எமோட் அப்கிரேட் பண்ற ஸ்டிக் வந்து ஆர்பி பாயிண்ட்ஸ்க்கே வந்து கிடைக்கும். அதுக்கடுத்து மினி மெட்டீரியல் 2, அதுக்கடுத்து அந்த அவுட்ஃபிட் அப்கிரேட் பண்றது 2 வாங்க முடியும். அதை நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா உருப்படியா ஆர்பி பாயிண்ட்டுக்கு கிடைக்கிற விஷயங்கள் இதெல்லாம் கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாது. பிசினாரித்தனமா 2 தராம ஒரு 4-5 தந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 600 யூசி செலவு பண்ணி ஒரு எமோட் வாங்க போறேன். லிட்ரலி ஒரு சூப்பரான ஒரு எமோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே ஃபைன், ஜோம்பி டான்ஸ் எமோட் சூப்பரான ஒரு டான்ஸ் எமோட்டுங்க. லிட்ரலி நல்லா இருந்துச்சு, அதனால தான் பை பண்ணேன். இப்போ உங்களுக்கு பிஜிஎம் கிட்ட இருந்து எப்படி ஏ3 ராயல் பாஸ் ஃப்ரீயா கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். அதுவும் நார்மல் ராயல் பாஸ் கிடையாது, எலைட் பிளஸ் ராயல் பாஸ். இது பிஜிஎம்ஐயோட கம்யூனிட்டி ஈவென்ட், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ற ஈவென்ட். இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் ரொம்பவே சிம்பிள். அப்படியே உங்க இன்ஸ்டாகிராமை ஓபன் பண்ணிட்டு சர்ச் பார்ல பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அபிஷியல் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா பிஜிஎம்ஐயோட அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துடும். இதுல பிஜிஎம்ஐ பாத்தீங்கன்னா ஏ3 ராயல் பாஸ்க்கான பேனரை 9 பீசஸா கட் பண்ணி பசில் மாதிரி கலச்சு கலச்சு அங்கங்க போஸ்ட் பண்ணிருப்பாங்க. அதை நீங்க அரேஞ்ச் பண்ணணும். மொத்தம் 9 பிக்சர்ஸ். எப்படி அரேஞ்ச் பண்றதுன்னு சொல்றேன், என்னென்ன பிக்சர்ஸ் சொல்லிடுறேன். லெஃப்ட் சைட்ல இந்த மாதிரி காலியா ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, இந்த போட்டோவை கிளிக் பண்ணி கீழே ஒரு ஐக்கான் இருக்கு, அதை கிளிக் பண்ணீங்கன்னா போட்டோ வந்து சேவ் ஆயிரும். செகண்ட் பிக்சர் எதுன்னு பாத்தீங்கன்னா அம்மனியோட கால் மட்டும் தெரியுது பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணணும். சேம் இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. மூணாவது போட்டோ என்னன்னு பாத்தீங்கன்னா யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் 3வது பிக்சர். சேம் இதே மாதிரி கிளிக் பண்ணி இந்த சேவ் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. 4வது போட்டோ பாத்தீங்கன்னா ராயல் பாஸ் ஏ3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், ஃப்ரீ கி ஃபெஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. 5வது போட்டோ அம்மனி இடுப்பு தெரியுற மாதிரி இருக்கும், அதை நீங்க கிளிக் பண்ணி போட்டுக்கோங்க. 6வது போட்டோ பாத்தீங்கன்னா டோன்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருக்கும், அதை கிளிக் பண்ணி மறுபடியும் சேவ் கொடுத்துக்கோங்க. 7வது போட்டோ பாத்தீங்கன்னா ஏ3 ஓட லோகோ இருக்கும், ஆர்பி லோகோ, அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. 8வது போட்டோ பாத்தீங்கன்னா நம்ம அம்மனி வந்து மூஞ்சி தெரியுற மாதிரி வச்சிருப்பாங்க, அதுதான் 8வது போட்டோ, அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. 9வது போட்டோ பிஜிஎம்ஐயோட லோகோ தெரியுற மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் கொடுத்துக்கோங்க. சேவ் கொடுத்துட்டு கீழே உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு மேலே 3 கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு ஃபாலோவை தட்டி விட்டுருங்க. ஃபன்னியான கேம் பிளே வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம், ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு, ஃபாலோ பண்ணி விடுங்க கைஸ். நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். 3 கூட கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். கீழே பார்த்தீங்கன்னா சேவ்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கலெக்ட் பண்ண ஃபோட்டோஸ் வந்து இந்த லெஃப்ட் சைடில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணது அழகாக ஒரு ஃபோட்டோவாக வந்திருக்கும். இதை நீங்கள் அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. மாற்றி ஃபோட்டோவை சேவ் பண்ணிங்கன்னா அரேஞ்ச்மெண்ட் தப்பாயிரும். இந்த ஆர்டரில் தான் கைஸ் ஃபோட்டோவை வந்து அரேஞ்ச் பண்ணணும். அகெயின் பார்த்துக்கோங்க, நல்லா பாஸ் பண்ணி கூட ஃபோட்டோவை சேவ் பண்ணுங்கள், ப்ராப்பராக வந்துடும். எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட்டாக போடணும். அந்த போஸ்ட்டில் நான் சொல்கிற டேகை வந்து போடுங்க, ஹேஷ்டேக் WEARYOURCRED. இந்த வேர்டை கரெக்டாக போட்டுக்கோங்க, ஹேஷ்டேக் போட்டு பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா இந்த மேலே பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவோட அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வரும், அட்டு போட்டு டேக் பண்ணி விட்டுருங்க. போஸ்ட் போட்டதுக்கப்புறம் பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியாவோட அஃபிஷியல் பேஜ் போனீங்க அப்படின்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பயோலியே கிவ்அவேக்கான லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. வேற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும், கண்டினியூ கொடுங்க. அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கும். இந்த இடத்துல தான் உங்கள் லிங்கை வந்து பேஸ்ட் பண்ணணும். அதை ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து நேம் கேட்டிருப்பாங்க, உங்களோட ஒரிஜினல் நேம் கொடுத்துருங்க. பஸ்ல ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பீங்களா, அந்த போஸ்ட்டோட லிங்கை 2வதுல போடுங்க. பிஜிஎம்ஐ ஐடி, உங்கள் பிளேயர் ஐடி இருக்கும்ல, பிஜிஎம்
பிஜிஎம்ஐல அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு சப்மிட் கொடுத்துருங்க, அவ்வளவுதான். மொத்தமா பிஜிஎம்ஐ பாத்தீங்கன்னா 250 வின்னர்ஸ் வந்து சூஸ் பண்ண போறாங்க இந்த போஸ்ட்ல இருந்து. நீங்க கூட அந்த வின்னரா இருக்கலாம் கைஸ். எப்படி ப்ரோ 250 பேர்ல என்னைய செலக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த மாதிரி ஈவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி யூசியா இருக்கட்டும் ராயல் பாஸ் எல்லாம் வின் பண்ணிருக்காங்க. போன ஈஸ்டர் எக் ஈவெண்ட்ல கூட நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் 1000 யூசி வின் பண்ணாரு. சோ ஒரே ஒரு போஸ்ட் தான் ட்ரை பண்ணி பாருங்க கைஸ். ஒருவேளை நீங்க வின்னரா இருந்தீங்கன்னா உங்க பிஜிஎம்ஐ ஐடிக்கே எலைட் பிளஸ் ராயல் பாஸ் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க எங்களுக்கு. அனுப்புற மாதிரி யூசி அனுப்ப மாட்டாங்க, ஜஸ்ட் ராயல் பாஸ் மட்டும் அனுப்புவாங்க. சோ அதான் ஃப்ரெண்ட்ஸ் இதான் உங்க கூட ஷேர் பண்ண நினைச்சேன். யார் யாரெல்லாம் இந்த கிவ் அவே ட்ரை பண்ண போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணணும்னு தோன்றவங்களுக்கு போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த வீடியோல இருந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை, சீ யூ சூன் கைஸ்.